ஸ்பீட்ல ஒரு ஆக்ஷன் ஈசன் பண்ணுவோம், அதோட முடிச்சுடுவேன். அதுதானே இங்க நிறைய பேருக்கு அவ்வளவு ரசிக்கிறாங்க. ஏன் ஆக்ஷனை பார்த்தா ஒரு மன்மத குஞ்சு சொல்றாஸ்கல் அவங்களுடைய ரசனைக்கும் ஏன் ரசனைக்கும் பண்ணுவாங்க. எடுப்பாங்க வேஷத்துல, இது வரைக்கும் எடுத்து கிடையாது, நீங்க எடுத்துருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் பாரம்பரியம். நாளைக்கு அந்தமான் போயிருக்கேன், பாம்பேக்கு போயிருக்கேன், எங்க போனாலும் சரிதான் நான் வெள்ள வேஷ்டி சட்டை தான் விட்டு வருவேன். ஏன்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வழக்கமா? பாம்பேக்கு எதுக்கு போனீங்க? பாம்பேக்கு எதுக்கு போனீங்கன்னு கேட்டேன். மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடக்கும் பார்க்க போயிருந்தாரு. இல்ல பாம்பேக்கு ஷூட்டிங் போவா? பாம்பே தெளிவா சொல்லுங்க. நானும் வீடியோல பார்த்தாச்சு, வீடியோல பாக்குறது எல்லாரும் பாம்பே போன தலைவரே இல்ல முடி சந்தோஷம் முடிச்சுட்டீங்க பேர்ல போவோம் எண்ணத்துல போனோம். நான் பாம்பேக்கு போக கூடாதா? நான் போனா மட்டும் கம்மாடி இப்படி வருது எனக்கு. அவை கடமை தானே செய்யற. அண்ணனை பத்தி வந்து சொல்லணும்னா உடன்கூடி போஸ்டல் சர்வீஸ்க்கே உயிர் கொடுத்த ஒரு உன்னதர். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அந்த மாதிரி லெட்டரை வந்து நான் முன்னாடி வீட்டுல பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வந்து வீட்டு வச்சு படிக்க முடியாது. அந்த லெட்டரை அப்படியே கொண்டு போய் காட்டுக்கடியில படிப்பேன். படிச்சா போகலாம், படம் வந்து வச்சு போனோம், அதை வச்சு அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு கொஞ்சம் கிருக்கிழப்பு ஆயிட்டு ஒரு வேலை வந்துருவோம். எங்கே துதிய இன்னும் ஒருமுறை பாடு. கொஞ்சம் கிருக்கிழப்பு ஆயிட்டு ஒரு வேலை வந்துருவோம். கடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானது. முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த கோல்டு வேலை பார்ப்பேன், இந்த தகசீல வேலை பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் வேலை பார்த்துட்டு இருக்கச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணோம், ஒரு மரக்கடை வச்சோம். செந்தில் என் ஃப்ரெண்டு மரக்கடை வச்சோம். வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒன்றுச்சு. அதுக்கப்புறம் அவன் சென்னைக்கு வந்துட்டான். சரி, அதுவும் நானும் வச்சுருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு எனக்கு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சண்டை வரும். இதை போய் எரிச்சதாகன்னு சொல்லிட்டு இந்த டிக்டாக் ஆப்னு வந்துச்சு. அப்போ நான் ஃபேஸ்புக்கில் இருந்தேன், ஃபேஸ்புக்கில் இருந்து டிக்டாக் ஆப் வந்துச்சு. டிக்டாக் ஆப் என்ன டிக்டாக்னு கேட்டால் சில தம்பி மேலே டிக்டாக் சொன்னாங்க. நான் ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி நானும் முதல்ல வீடியோ போடச்சுல, வீடியோ போடுவேன் அழிச்சிருவேன், வீடியோ போடுவேன் அழிச்சிருவேன். ஏன்னா நம்ம குரல்லாம் வந்து நான் வீடியோ போட்டால் அசிங்கமாக எழுதுறானோ, நான் ஏசுவோம் இல்லை, நம்ம இப்படி ஏசுறமா, நம்ம குரல் நல்லா இருக்குமா, நம்ம தப்பா அடிச்சிடுவோம், அப்படி ஆடுற மாதிரி இதாக இருக்கணும் ஒரு கூச்சம். சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க, நான் அப்படிப்பட்ட ஆளா? அப்படியே அடிச்சிருந்தேன். லாஸ்ட்ல பார்த்தேன் இவனு போடுற பார்த்து எனக்கு கோவம் அதிகமாகிட்டு. என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. அப்படி வந்தேன், வந்துட்டு அதை டிக்டாக் பண்ணேன். டிக்டாக் எடுத்தோடனே கொஞ்சம் மனசு ரொம்ப வலிச்சு. டிக்டாக் எடுத்தா ஐயோ டிக்டாக் போயிட்டேன்னு சொல்லி அப்படியே சோர்த்திங்க வாங்காம மைண்ட் இதாகி நம்ம ஐயா பிரதமருக்கு ஐயா கூட போட்டேன். அதுல என்ன யாரு கூட கிழிச்சானுங்க, நீங்க என்னமோ கிளிங்க, எனக்கு இல்லை, எனக்கு எனக்கு மைண்டு அப்படி, நான் யாரு இங்க விடுவீங்க, நாங்க மைண்ட் எல்லாம் ஆயிட்டு அது நம்ம ஒன்று செய்ய முடியும். மை பெஸ்ட் கிளைண்ட். சரி, இதுக்கு நம்ம ஏன் இருக்கணும் சாவுமே சொல்லிட்டு ஒரு மரத்துல போய் மரத்துல போய் மருந்தை குடிச்சிட்டு ஹாஸ்டல்லாம் போனேன். ஹாஸ்டல்ல டீப்பை கூட சொல்லிட்டாங்க வச்சு. மருந்து வெளியே வந்துட்டு என் ஃப்ரெண்டு இவனெலாம் பார்த்த பாரு, ஏன்னா டீப்பை சொல்லணும், நாலு நாள் டீப்பை சொல்லணும்னா தான் இவர் வந்து அடுத்த மருந்து குடிக்க முடியாதுன்னு சொல்லி மூணு நாளாக டீப்பை சொல்லி வச்சுட்டாங்க. பயங்கரம் டீப்பை சொல்லணும். நான் போய் என்ன பண்ண தெரியுமா, மருந்தை குடிச்சிட்டு ஒரு நைட்டு போகிறேன், தண்ணி தான் தரணும், தண்ணி சொத்தோடு இந்த பாட்டில் முடியல வந்து என் தம்பி பண்ணி வயலில் ஊத்துறா கண்மனுக்கு. அந்த ஆள் கக்கு பாத்ரூம் போய் கக்குசு போயிட்டேன், போய் கக்குசில் நல்லியை குடிச்சு மடக்கு மடக்கும் குடிச்சிட்டு ஓ அவ்வளோ வெறி. ஆயுதம் குடிச்சிட்டு வந்து ஒரு அஞ்சானத்து வந்தேன். வந்துட்டு வீட்டில் வந்து உட்காரச்சில ஆசிரியர் வீடு உட்கார, அப்போ உட்காறேன். உட்கார்ந்தோடனே ஒரு லெட்ரு வருது. ஏதோ ஒரு கேட்டிருந்தால அடா பேலை போவான் என் ஆசிரியர் விட்டு இப்போ தானே வந்திருக்கேன் இப்படி கேட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு திட்டி ஒரு வீடியோ போட்டேன். அது ஒரு லெட்ரு, ரெண்டு லெட்ரு, மூணு லெட்ரு, ஒரு நாளைக்கு 50-60 லெட்ரு வந்துச்சு. படித்தேன் அந்த லெட்ரை கூட என்ன பண்ணேன், யூடியூப் வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டேன். என்னுடைய வீடியோ வந்து மக்கள் பிடிச்சிச்சு.